ஹலோ வயசு நீ நம்ம பார்க்க போற இனிமே மாஸ்டர் ஆஃப் கில்லிங் டைம் ஃபைனல் எபிசோடு தான் மறக்காம கீழே லைக் பண்ணுங்க அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி மற்ற எபிசோடெலாம் பார்க்கலையா பிளேலிஸ்ட்டாக லிங்கை கொடுத்து வச்சிருக்கேன் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்லே இந்த மாதிரி டீச்சரும் அங்கே வந்து சொல்லிருக்காரு ஆமாம் யோகோ இந்த மாதிரி கிளாஸ் லைஃப்லாம் நீ வந்து சரியாகவே கவனிக்கிறது இல்லையே ஏதாச்சும் மைண்டில் இருக்கா என்ன ஆனால் செக்கியை பற்றி அவ்வளோ யோசிச்சு பார்க்குறேன் இந்த மாதிரி எல்லாமே செக்கியால் தான் நான் என்ன பண்ணுறது அவனை பற்றி நான் என்ன சொல்லணுமா என்ன சொல்லவா ஏன்னா அவன் வந்து ரொம்பவும் டேலண்ட் இருக்கான் அதுவும் இல்லாமல் எதுவும் அவன் கிளாஸில் பண்ண இருக்கான் அதை தான் நான் பார்த்துன்னு இருக்கேன் ஆனால் எதுக்கு அதெல்லாம் நம்ம மேலேயே தப்பு இருக்கல இதனாலே அவ்வளோ சொல்லாமல் விட்டுறா அதுக்கப்புறம் அங்கே சைடில் பேசுகிறதையும் கேட்குறா இந்த மாதிரி நம்ம சாடன்னா அங்கே போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணலான்னு இருக்கோம் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்படி அங்கே டீச்சர்ஸும் பேசினு இருக்க இதையும் யோகம் வந்து கேட்டுறா ஓ இன்ஸ்பெக்ஷன் நடக்க போதா அப்போன்னா சிக்கி வந்து கண்டிப்பாக மாட்டிப்பான் அவனோட விளையாட்டுத்தனமும் அவனோட விளையாட்டு பொம்மை எல்லாமே மாட்டிக்கும் அதுக்கப்புறமாச்சும் அவன் படிப்பான் நானும் நிம்மதியாக படிக்க முடியும் அங்கே டீச்சரும் கேட்குறாரு ஆமாம் என்னம்மா நீ வந்து எவ்வளோ நேரமாக யோசனை இருக்க இருக்கேன் உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா நான் உன்னோட மைண்ட்ல அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லை இந்த மாதிரி நான் நல்லா தான் இருக்கேன் இப்படின்னு பயங்கரமா சொல்றா நெக்ஸ்ட் சீன்ல கிளாஸ் டசை காட்டுறாங்க அங்க டீச்சர சொல்றாரு இந்த மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் தான் ஒரு ட்ரிப் இருக்கு தெரியும்ல இப்படி இவரை சொல்லிருக்க இதையும் யோக்க வந்து அங்க சிச்சினே கவனிச்சுனா இருக்கா இன்னைக்கு வந்து சேக்கி வந்து கையும் கலமா மாட்ட போறான் இப்படி இவ்வளவு யோசனை இருக்க சைட்ல பார்த்தா சேக்கி அங்க பொம்மையை வச்சு வளர்ந்து இருக்கான் இன்னைக்குமா ஆனா நல்லா ஒத்து பார்த்தா தான் தெரியுது அந்த ரோபோட் ஃபேமிலி ஆடா ரோபோட் ஃபேமிலியா அவங்க கையில பேக் எல்லாம் இருக்கு அப்பனா அவங்களும் ட்ரிப்புக்கு வராங்கல்ல அதுவும் நல்லா தான் இருக்கும் ஆனா அப்புறம் தான் இவளுக்கே புரியுது அட ரோபோட் ஃபேமிலியும் இங்கே இருக்குது அப்போனா மாட்டிக்கினா அவ்வளோதான் டீச்சர் வந்து ரோபோட் ஃபேமிலியை அப்படியே உடச்சி போட்டுருவாங்க இன்னும் நீ வந்து குழந்தைத்தனமாக பொம்மையை வச்சு வெள்ளாம் இருக்கேன்னு ஐயையோ நான் வந்து என்ன பண்ணுறது இந்த மாதிரி நான் அந்த ஃபேமிலியை கெடுக்கக்கூடாது இப்படி இவ்வளோ யோசனை இருக்கு அங்கே சாரும் சொல்கிறாரு இந்த மாதிரி டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆரம்பிக்கலாமா இந்த மாதிரி உங்கள் எல்லாரோட பேக்கையும் நான் செக் பண்ண போகிறேன் இது கேட்குற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க ரொம்ப கடுப்பாயிடறாங்க இன்னும் நீங்கள் திடீர்னு இப்படி சொல்கிறீங்க சொல்லி இந்த வச்சு எல்லாத்தையும் வெஸ்ட் வந்துருப்போம்ல நாங்கள் எதுக்கு இப்படி செக் பண்ணுறேன்னா இந்த மாதிரி சீனியர் பசங்க அங்கே கேமு ஃபோனு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாங்க அதனால தான் இது நிறையா ஊரங்க செக்கிங் ஆரம்பிக்க சைட்ல பார்த்தா நம்ம செக்கி இன்னமும் வளர்ந்து இருக்கான் ஐயோ கவு அங்க கத்தி சொல்றேன் இந்த மாதிரி நீ என்ன பண்ணிருக்க அந்த பொம்மை எல்லாத்தையும் மாறடா இல்லன்னா இன்ஸ்பெக்ஷன் வரும்போது நீ மாட்டிப்ப அங்க செக்கிக்கும் ஒன்னும் புரியல இந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன் பண்ண போறாங்க பேகா இதனாலே அவனும் அந்த பொம்மைக்கே அந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ண வச்சுன்னு அந்த பேக அடே பைத்தியக்காரா நான் வந்து அதை சொல்லடா இந்த மாதிரி பேக வந்து செக் பண்ண போறாங்க அங்க டீச்சரும் ரொம்ப கிட்ட வந்துட்டாரா இதை பாக்குற அவளும் சொல்றான் ஏய் நீ வந்து என்ன பண்ண இருக்க டீச்சரும் வந்துட்டாரு ஆனா அவன் இன்னமும் முடிச்சுன்னு இருக்கான் அப்புறம் தான் அவனுக்கே புரியுது உனக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆகுதா இதை புரியுதுக்கு இதுக்கப்புறம் அவனு பேக்லேருந்து இருந்து ஏதோ ஒரு பொருள் எடுக்கிறான் அதுல எல்லா பொருளையும் வச்சு கட்டி அந்த ஜன்னலுக்கு வெளியில அப்படி தொங்க விட்டுறான் தொங்க விட்டக்கப்புறம் அப்படியே மூடிய வச்சிடறான் பண்ணியிருக்க இப்படி பண்ண மாட்டாது ஆனால் அப்புறம் தான் இந்த மாதிரி அந்த ஃபேமிலி அது பார்த்தா அப்படியே தான் இருக்கு நீ வந்து இன்னும் இவங்க வந்து மாட்டிப்பாங்களே இருந்தாலும் அவங்க வந்து தான் ட்ரை பண்றாங்க இருந்தாலும் இவன் தானே அப்படி பண்ண வைக்கிறான் அப்போ தப்பு இவன் இருக்கு டீச்சரும் ரொம்ப வந்துட்டாரு நான் வந்து என்ன பண்ணட்டும் அங்க இவளாலேயும் அங்க ஒன்றும் பண்ண முடியல அங்க தான் யூனிக்க புரியுது அட நான் வந்து பண்ணிருக்கேன் டீச்சர் வண்டாரு ஒன்ட்டாரு இதனாலேயே அவனும் பாட்டு போயிட்டுன்னு அங்க லஞ்ச் பாக்ஸ் எடுத்து அதுக்குள்ள அந்த பொம்மையை மறைச்சி வச்சிடறான் இதுவும் நல்ல பிளான் தான் பா சிக்கி அங்க டேட வந்து ஹெல்ப் பண்ணனால அந்த ரோபோட் ஃபேமிலி உள்ள போயிடுது ஆனா டேட வந்து அங்கேயே தானே இருக்காரு இதனால அவரு தனியா மாட்டிக்கிறாரு அங்க அந்த டீச்சரும் வந்துடுறாங்க அங்க செக்கிங்கோ நடக்க ஆரம்பிக்குது அங்க அம்மாவும் பொல்லியும் தப்பிச்சிட்டாங்க இருந்தாலும் அந்த ஃபேமிலியோட ஹெட் அவர் வந்து என்ன பண்ணுவாரு அப்புறம் தான் இவ்வளவு சைட்ல பாக்குறேன் இந்த மாதிரி அவரு கஷ்டப்பட்டு அங்க தொங்கி நிற்காரு இப்படி அங்க செக்கிங்கோ முடியுது அவனும் இப்படியே தப்பிச்சிடறான் நெக்ஸ்ட் நம்ம யோக்கு கிட்ட வந்து செக் பண்றாங்க யோகவும் அங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கா இந்த மாதிரி அந்த ஃபேமிலி வந்து தப்பிச்சுன்னு ஆனா அங்க டீச்சரும் வந்து தேத்துட்டு ஹே யோகோ சொல்லுங்க டீச்சர் என்னது உனக்கு தெரியாதா இந்த மாதிரி சீடி எல்லாம் எத்தனை வரக்கூடாதுன்னு அதுவும் இந்த விதமான சீடி இது ஆட நான் வந்து மறந்தே மறந்துட்டேன் அந்த ஃபேமிலியை காப்பாத்தணும்னு நினைச்சிருந்தேன்னா இதை வந்து நான் மறந்துட்டேன் இது நான் சாக்குரா கிட்டல இருந்து வர பார பண்ணுனே இதனால அவ்வளவு அங்க வசமா மாட்டிக்கிறா இதை பாக்குற சேக்கி அங்க ஒரு மாதிரி ஃபேஸை வச்சுன்னு பாத்துனு இருக்கான் ஆட நீ வந்து எதுக்குடா இப்படி ஃபேஸை வச்சுன்னு பாத்துனு இருக்க எல்லாமே தான் நான் வந்து உன்னோட கேவலமான பொருள் எல்லாம் எத்தனை வரல இது வந்து எவ்வளவோ பரவாயில்ல ஆனா இவ்வளவு அங்க ரொம்ப கோமையில டீச்சரும் கேட்கிறாரு நான் வந்து உன்னதான் கேட்கிறேன் என்ன ஆச்சு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இந்த மாதிரி ஃபேமிலி என்னது ஃபேமிலியா அப்படின்னா உங்க ஃபேமிலியில ஏதோ ஒரு பிரச்சனையே என்ன அப்படி இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரி ஏதோ ஒண்ணு உன்னோட பொருள் வந்து திரும்பவும் கிடைக்காது இந்த மாதிரி நீ எண்ட் ஆஃப் த டேக்கு தான் நீ வந்து வாங்கணும் அந்த பொருள் இதனாலே அவ்வளவு ரொம்ப சோகமாயிடறா இந்த சைடு அந்த ரோபோட் ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க செக்கியும் ஜாலியா இருக்கான் நெக்ஸ்ட் சைட்ல யோக்கோட வீடை தான் காட்டுறாங்க அங்க அவங்களோட அம்மாவும் கூப்பிடுறாங்க ரூமி வா என்னமா என்ன ஆச்சு அதுவா உன்னோட ஸ்கூல்ல இருக்க டீச்சர் வந்து கால் பண்ணாரு ஏதோ டே விசிட் வந்து பண்ண பண்ண போறாரா அதாவது நீ வந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணியா என்ன ஸ்கூல்ல இது கேக்குற அவளும் ரொம்ப சேக் ஆயிடுறாரு அப்பனா அந்த விஷயம் தானா அட அவர் வந்து வர போறாரா அப்போ பெரிய பிரச்சனை எப்படின்னு இவ்வளவு பயங்கரமா கத்துறா இங்க இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவங்க இந்த அனிமேவை இங்கே முடிச்சனால நான் இந்த அனிமேவை இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் அனிமேல சந்திக்கிறேன் அது வரைக்கும் சாயனாரா